ஹலோ, வெயில் ஜாஸ்தியாக இருக்கு. கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. குக்கிங் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா ஸ்வெட்டிங். ஸோ இப்போது இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு குழம்பு சாதம், ஏன்னா பருப்பு போடணும். பிகாஸ் நமக்கு ஒரு சென்டிமெண்ட், வெள்ளிக்கிழமை துவரம் பருப்பு போட்டு ஆனோம். அதனால் சாம்பார் உண்டு. சைன்ஸ் தனியாகலாம் சாம்பார்லாம் பண்ணிட்டு வெயிலில் அப்புறம் காயை போட்டு அதை வேக வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறத விட ஒன்றா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சீ. இது என்னென்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன், அரிசி. இப்போ நாங்கள் ரெண்டு பேர்னாக்கா ஒரு அரைழாக்கு கம்மி கால் அழாக்கு அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதை களைஞ்சி அந்த குக்கர் பாட்டமில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கால் டம்ளர் ஜலம் விட்டுட்டேன். விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த களைஞ்சி அரிசியை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே துவரம்பருப்பு. துவரம்பருப்பும் நான் வந்து அதே அளவு, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் துவரம்பருப்பு. அதையும் களைஞ்சி அது மேலேயே போட்டுட்டேன். ஸோ பாட்டம் மோஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் கிரீசிங், அப்புறம் ஒரு கால் டம்ளர் ஜலம், அதுக்கு மேலே அரிசி களைஞ்ச அரிசி, அதுக்கு மேலே களைஞ்ச துவரம்பருப்பு, அதுக்கு மேலே காய், காய்க்கு மேலே இந்த புளித்தண்ணி. புளித்தண்ணியை வந்து எடுத்து வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. அப்புறம் உப்பு போட்டேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், குழம்பு பொடி அரைச்சி வச்சு பொடி கொஞ்சம் வச்சுட்டுருப்பேன் எப்போவுமே. அது ஏன்னா அப்போ தான் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இருக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் என்னோடய ரெகுலர் குழம்பு பொடி. ஸோ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. ரெண்டு கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டு இப்போ நான் வந்து மூடிட போகிறேன். இதை மூடி வச்சுட்டு கருவேப்பிலை இதில் அப்படியே எசன்ஸ் அப்படியே இறங்கட்டும், அது நல்லது உடம்புக்கு. அதனால் ஃபுல்லாக அதில் போட்டேன். வெயிட்டோடு சேர்த்து மூடிடுவேன், டைட்டாக மூடிட்டு இப்போ அடுப்பை மூடிடுவேன். அவ்வளோதான். அது வந்து இதுக்கு வந்து நான் 2-3 விசில்ஸ், அவ்வளோதான். இதை வந்து சிம்பிளெல்லாம் வைக்க வேண்டாம். வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நான் 3 விசில் எடுக்கும். சாதாரணமாக உருவம் சாம்பார் எடுப்பேன் 2 விசில் போகிறோம். இன்றைக்கி வந்து அரிசி இருக்குது, துவரம்பருப்பு இருக்கிறதுனால 3 விசில், அவ்வளோதான். அப்புறம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நெய்யை குத்தி கலரு பொறிச்சு கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். அவ்வளோதான், டைரெக்டாக இட் கேன் பி யூஸ் ஃபார் சர்விங். கடுகு எடுத்து வச்சுக்கலாம். கடுகு வந்து தாளித்து தனியாக வச்சுட்டு இது அது ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த வெயிட்டு வந்து எடுத்து இந்த குக்கரை திறந்தப்புறம் கடுகை தலையில் போட்டுட்டோம், அவ்வளோதான். ரெடி சாம்பார் சாதம் ரெடி. இப்போ வந்து நான் குக்கரை திறந்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே நல்லா கலரி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தளர வேணும் அப்படின்னு தோணித்துன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து புளித்தண்ணி இருக்குது வச்சுட்டுருக்கேன் ரெடியாக, அதை வந்து கொட்டி ஒரு கலர் அடுப்பில் வச்சு ஒரு கலர் கலரிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் பிள்ளைக்கு, அதனால் அதை கொஞ்சம் அளந்து வச்சுட்டோன்னா நல்லது. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னும் ஒரு அரை டம்ளர் ஜலம் வேணும் இப்போ. ஸோ அந்த அரை டம்ளர் ஜலத்தை நான் வந்து அப்படியே அந்த புளியை கொஞ்சம் அப்படியே நான் கரைச்சி அதை கொஞ்சம் வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை எடுத்து இதில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு இந்த சூட்டில் போட்டாலே புளியோட தண்ணியை வெந்துடும். பட் ஒரு கலர் கலடுவேன். அப்புறம் கடுகு ரெடி. இந்த கடுகை வந்து ஆனால் நெய்யில் வச்சுருக்கேன். அது ஒரு கலரினதுக்கப்புறம் அந்த கடுகையும் தூக்கி இதில் போட்டுட்டு அவ்வளோதான் சாம்பார் சாதம் ரெடி.